நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுனியங்காட்டைச் சேர்ந்தவர்தான் சேகர், வயது 39, கூலி தொழிலாளியான இவருக்கும் குமலாங்குண்டு மாங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அமிர்தவள்ளி வயது 20 என்போருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு குழந்தை இல்லை. தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்தது. சேகருக்கு குடிப்பழக்கமும் இருந்து வந்தது. மேலும் அவர் வேலைக்கு செல்வதும் இல்லையாம். நேற்று முன்தினம் இரவு சேகர் குடிபோதையில் வீட்டுக்கு வந்தார். அப்போது அமிர்தவள்ளி வேலைக்கு செல்லாமல் ஏன் தினமும் குடித்துவிட்டு வருகிறீர்கள் என்றும் கேட்டுள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சேகர் வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை எடுத்து அமிர்தவள்ளி மீது ஊற்றி தீ வைத்தார். இதில் தீ அவரது உடல் முழுவதும் பரவியதைத் தொடர்ந்து வேதனையால் அலறி துடித்தார். அவருடைய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார். இது குறித்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சேகரை கைது செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.